ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணாணி கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முத முதல்ல குழந்தைக்கு மொட்டை போட்டு காது குத்தும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனித்து பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது என் குழந்தைக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மொட்டை போட்டாங்க. ஸோ அதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுன விஷயம்தான் உங்கள் கூட இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது போக ட்ராவல் டைமில் என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு உணவெல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறத பற்றி நான் தனி வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். மொட்டை போடுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது யூடியூப் வீடியோஸ், மொட்டை போடுற மாதிரி இருக்கிற வீடியோஸ்லாம் காட்டலாம். இந்த மாதிரி தான் உனக்கு மொட்டை போடுவாங்க, இந்த மாதிரி நீ அழக்கூடாது அப்படிலாம் சொல்லலாம். இல்லை நீங்கள் சும்மா ஒரு ஆக்ஷன் மாதிரி கூட செஞ்சு காட்டலாம். பாப்பாவை மடியில் உட்கார வச்சு இந்த மாதிரி உன் தலையை கை வச்சு இப்படி முடியெல்லாம் எடுப்பாங்கடா அப்படின்னு நீங்கள் ஆக்ஷன் மாதிரி கூட செஞ்சு காட்டலாம். அப்போ குழந்தைங்க மனசில் இப்படி தான் நடக்கும்ங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் பதிஞ்சிரும். அதனால் ரொம்ப பயப்பட மாட்டாங்க. அடுத்து மொட்டை போடும்போது குழந்தைங்க ரொம்ப அழுது அவங்க எனர்ஜி ஃபுல்லும் அவங்க இழந்துருவாங்க. அதனால் மொட்டை போடுறதுக்கு 1 அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான உணவுகள், இல்லை ஸ்நாக்காக இருக்கட்டும், இல்லை பால், தாய்ப்பால் இருந்த தாய்ப்பால், இந்த மாதிரி அவங்க வயிறை நீங்கள் நிரப்பி விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். 1 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருங்க. ஏன்னா கரெக்டாக மொட்டை போடுறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா அவங்க அழுது அழுது அந்த சாப்பாடெல்லாம் வாமிட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மொட்டை போடும்போது குழந்தைக்கு உபயோகம் பண்ணுற அந்த பிளேடு வந்து புதுசாக மாற்றிருக்காங்களாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மொட்டை போடுறதுக்காக புது கத்தியே வாங்கிட்டு போனாங்களாம் குழந்தைக்கின்ட்டு. ஸோ அப்படி கூட சில பேர் இருக்காங்க, அதுவும் நல்ல விஷயம் தானே. அடுத்து மொட்டை போட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு தண்ணீர் கொடுங்க. 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தாங்கன்னா தாய்ப்பால் இல்லது ஃபார்மா மில்க் கொடுங்க. அதுக்கப்புறமா அவங்க கேட்டாங்கன்னா ஏதாவது ஸ்நாக் ரெடியாக கையில் வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. மொட்டை போட்ட அன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப அழுத இருக்கிறனால அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது சரியாக தூங்க மாட்டாங்க. திடீர் திடீர்னு பயந்து பயந்து எந்திரிச்சு அழுவாங்க. இது வந்து நார்மல் தான். நீங்கள் அவங்கள அணைப்பா அவங்க பக்கத்தில் நீங்கள் கூட இருங்க, அதுவே அவங்களுக்கு போதுமானது. சில குழந்தைக்கு சளி காய்ச்சல்லாம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. அடுத்து காது குத்தும் போது நம்ம குழந்தைகளுக்கு தொங்குற மாதிரியாக இருக்கிற எந்த கம்மலும் செலக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக விளையாண்டுட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால் பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். அதனால் சும்மா சின்னதாக இருக்கிற மாதிரி தொங்காமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெட்டு நீங்கள் வாங்குங்க. காது குத்தும் போது இப்போல்லாம் யூஸ் பண்ணுற புல்லட் மெத்தடில் காது குத்தினாலும் சரி, இல்லை ஆசாரி வச்சு காது குத்தினாலும் சரி, அந்த ஊசி வந்து புதுசாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போலாம் காது குத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஜெல் மாதிரி ஒன்று போட்டோம்னா குழந்தைக்கு அந்த காது மரத்து போயிடும், அது வந்து அவ்வளோவா வலி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெல் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். காது குத்தி முடித்த நெக்ஸ்ட் டேலேருந்து 2 காதலையும் நம்ம தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அந்த காதில் இருக்கிற கம்மலை அப்படியே நம்ம திருக்கி விடணும். ஸோ அப்படி திருக்கி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்மல் அந்த காதோட ஒட்டிக்காமல் ரத்தம் செலவெல்லாம் கட்டாமல் இருக்கும். 1 நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாவது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஆயில் போட்டு திருக்கி விடுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் குழந்தைக்கு வலியாக தான் இருக்கும், கொஞ்சம் அழுவாங்க, அப்புறம் போக போக சரியாயிடும். நான் 2 மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி நான் செஞ்சேன் என் குழந்தைக்கு. இப்படி திருக்கி விடாமல் இருந்தோம்னா அந்த கம்மல் காதோடு ஒட்டிக்கும். எனக்கு சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் என் பாப்பாவுக்கு நான் ரெகுலராக இதை செஞ்சேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் அது கீழே கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. பார்க்குறவங்களுக்கும் எனக்கும் உபயோகமாக இருக்கும். இது தவிர நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் கூட நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் அதுக்கப்புறம் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.